அனைவருக்கும் வணக்கம். பை விச் ஆக்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் த ரெகுலேட் த அஃபயர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இன் இந்தியா பை ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆக்ட். கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக போடுறாங்க, மாற்றுறாங்க. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங். அப்புறம் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் அதில் ஒரு 4 மெம்பர்ஸும் கவர்னர் ஜென்ரலுக்கு உதவி செய்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. பாம்பே மெட்ராஸ் கவர்னர்ஸ் வந்து இப்போ சபார்டினேட் டு தி கவர்னர் ஜென்ரல், அன்லைக் இயர்லியர். முன்னாடி அது மாதிரி கிடையாது, எல்லாருமே மூணு பேருமே இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க, பட் நாட் நவ். இப்போ வந்து பாம்பேவும் மெட்ராஸ் கவர்னர்ஸும் சபார்டினேட்டாக மாறுறாங்க. ஒரே சுப்ரீம் கோர்ட்டை 1774 கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 அதர் ஜட்ஜஸோடையும் அவங்களுடைய ட்ரையல்ஸை, பிரிட்டிஷ் அந்த அவங்களுடைய ட்ரையல்ஸை கவனிக்கிறதுக்காக. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு வெரி ட்ரெடிஷ்னலாகவும் அவங்க கூட அவங்களோட லைஃப்க்கு ஸ்ட்ரெட் ஆகாத மாதிரி இருந்ததுனால அவங்களோட லாஸை வச்சு ஒரு அவங்களுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இது செய்கிறாங்க. அந்த கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சேவன்ஸ் வந்து நேட்டிவ்ஸ் கிட்டேருந்து எந்த பிரைப்ஸையும் எந்த ப்ரெசன்டேஷனையும் வாங்கக்கூடாதுன்னு ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்தன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பவர் ஓவர் த கம்பெனி பை ரெக்வயரிங் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு ரிப்போர்ட் ஆன் நம்மளை இங்கே ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட ரெவென்யூ, சிவில், மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா, இதை வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது. இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.